நமது அரசு ஒரு நல்ல பேருந்தை போட்டிருக்காங்க, நல்ல பேருந்து, ஒரு அழகான பேருந்தை அவங்க போட்டிருக்காங்க. அந்த பேருந்தை சுத்தமாக வைப்பதிலும் பழுது ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளும் பொறுப்பு நம்மளுக்கு எல்லாம் இருக்குது. கண்டக்டர் ஒருவர் பயணிகளிடம் பணிவாக பேசி அறிவுரை கூறும் வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகின்றது. போக்குவரத்து காலத்தை தேர்ந்தெடுத்தமைக்கும் உங்களோடு பணிபுரிய எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். மதுரை டு கோயம்புத்தூர் செல்லும் பேருந்தில் பயணிகள் முன் நடத்துனர் சிவசங்கர் பேசும்போது, போக்குவரத்து கழகத்தை தேர்ந்தெடுத்தமைக்கும் உங்களோடு பணிபுரிய எங்களுக்கு வாய்ப்பு அளித்தமைக்கும் அனைவருக்கும் நன்றிகள் கூறிக்கொள்கிறோம் என்றும், நமது அரசு ஒரு நல்ல பேருந்து, அழகான பேருந்து கொடுத்திருக்கிறார்கள், சுத்தமாக வைப்பதிலும் பழுது ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள பொறுப்பு நமக்கு ஏற்பட்டுள்ளது. நமது அரசு ஒரு நல்ல பேருந்தை போட்டிருக்காங்க, நல்ல பேருந்து, அழகான பேருந்தை போட்டிருக்காங்க. என்னடா பஸ்ஸில் ஏறி சுத்தமாக வை என்று கண்டக்டர் சொல்றாரு என்று யாரும் சங்கடப்படாதீங்க. நீங்கள் சாப்பிடும் பொருள், பேப்பர், கழிவுகள், பாட்டில்கள் அனைத்தும் பேருந்து முன்புறம் பின்புறம் இரண்டு பைகள் வைத்திருக்கிறேன், அதில் போடுங்கள். பேருந்து பயணத்தின் போது வயிற்றை பிரட்டிட்டு வாமிட் வர மாதிரி இருக்கும்போது என்னிடம் கூறுங்கள், புளிப்பு மிட்டாய் கவரும் தருகிறேன், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாந்தி வர மாதிரி ஒரு விதமான தொந்தரவுலாம் இருக்கும், அப்படியேதான் இருந்தா சொல்லுங்க, நான் புளிப்பு மிட்டாய் கொடுக்கறேன், கவர் கொடுக்கறேன், வாங்கி பயன்படுத்திங்க. இது நம்ம பேருந்து, அனைவரும் சுத்தமாக வைக்க வேண்டும், அதற்காக சொன்னேன், சங்கடப்படாதீங்க என்றும், உங்களுடைய பயண கட்டணத்தை தெரிந்து கொள்ளலாம், இந்த வண்டி வாடிப்பட்டி வழியாகத்தான் போகும், வாடிப்பட்டி 22 ரூபாய், திண்டுக்கல் பைபாஸ் 60 ரூபாய், ஓட்டஞ்சத்திரம் 82 ரூபாய், தாராபுரம் 115 ரூபாய் என்றும் முடிந்தளவு சில்லறையில் கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேருந்தில் பயணம் பண்றீங்க, கல்லூரி, பள்ளிக்கூடம், கல்யாண விசேஷம் போற விஷயத்துக்கெல்லாம் போறீங்க, உங்களுடைய பயணம் பயனுள்ளதாகவும் இனியதாகவும் வெற்றிகரமாக அமைய அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாகவும், இந்த பேருந்து பணிபுரிகின்ற ஓட்டுநர் மகேந்திரன் சார்பாகவும், அப்புறம் நான் நடத்துனர் சிவசங்கர் சார்பாகவும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ இப்ப செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. சுத்தமாக வைப்பதிலும் பழுது ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளும் பொறுப்பு நம்மளுக்கு எல்லாம் இருக்குது. என்னடா கண்டக்டர் பஸ் ஏறி சுத்தமாக வைன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சங்கடப்பட்டுக்காதீங்க. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், சாப்பிட்ற கழிவுகள், பேப்பர், பாட்டில் போன்றவற்றை இந்த பேருந்தினோட இரு பகுதியில் இரண்டு பை தொங்கிட்டுருக்குறேன், இதில் போட்டுருங்க. அப்புறம் இந்த பேருந்து பயணத்தின் போது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அசௌகரியமான சூழல் ஏற்படும், வகுத்தப்பேட்டைட்டு வாந்தி வர மாதிரி ஒரு விதமான தொந்தரவுலாம் இருக்கும், அப்படியேதான் இருந்தால் சொல்லுங்கள், நான் புளிப்பு மிட்டாய் கொடுக்குறேன், கவர் கொடுக்குறேன், வாங்கி பயன்படுத்திங்க. இது நம்ம பேருந்து, நாம் சுத்தமாக வச்சுக்கலாம், அதுக்காக சொன்னேன், யாரும் சங்கடப்பட்டுக்காதீங்க. அப்புறம் பயண கட்டணத்தை தெரிஞ்சுக்கலாம், இந்த வண்டி வாடிவெட்டி வழியாக தாங்க போகும், வாடிவெட்டி 22 ரூபா, திண்டுக்கல் பைபாஸ் 60 ரூபா, ஒட்டஞ்சத்திரம் 82 ரூபா, தாராபுரம் 115 ரூபா, பல்லடம் 150 ரூபா, கோயம்புத்தூருக்கு 170 ரூபாங்க. முடிஞ்சளவுக்கு சில்லறை கொடுத்து உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இந்த பேருந்தில் பயணம் பண்ணுறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கத்தோடு போவீங்க, பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜ், கோயில் விசேஷங்கள், கல்யாண விசேஷங்கள், பண்டிகை முடிஞ்சு போகிறவங்க, இப்படி பலதரப்பட்ட விசேஷங்களுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களது பயணம் பயனுள்ளதாகவும் இனிதாகவும் வெற்றிகரமாகவும் அமைய அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பாகவும், இந்த பேருந்திலே பணிபுரிகின்ற ஓட்டுநர் திரு மகேந்திரன் அவர்களின் சார்பாகவும், நடத்தின சிவசங்கம் சார்பாகவும் உங்களுடைய காரியங்களெல்லாம் கைகூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதுடன், உங்களோடு பயணிக்கவும், உங்களோடு பணிபுரியவும், உங்கள் முன் நின்று பேசவும் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷமா போனா ஜாலியா இருக்கலாம். திருச்சி 700 ரூபா ஏசி ஸ்லீப்பர் பேருந்துன்னா நார்மல் டேஸில் வந்து 400 ரூபா 450 ரூபாக்கெல்லாம் இயக்கலாம். டைனமிக் வேலை அதை மாதிரி தான் ஒர்க், மென்பொருள் அது மாதிரி தான் ஒர்க் ஆகும், அது மாதிரி தான் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இதை நாங்கள் ஆவரேஜ் பண்ணி தான் அந்த கரெக்டாக நிர்ணயிக்கிறோம். இதை பேஸ் பண்ணி நாங்கள் நிர்ணயிக்கிறோம். இதை பேஸ் பண்ணி அதிகமாக வாங்கினாங்கன்னா நாங்களே அரசுக்கு வந்து புகார் அளிக்கிறோம். ஓகே, அப்போ நீங்களே கொடுத்துருக்கீங்க புகார் இந்த மாதிரி? நான் புகார்களுக்கு கவிக்கிறோம். இப்போ எல்லாம் நீங்கள் போக்குவரத்து அதிகாரிகள் வந்து அமைச்சரவங்கெல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க, பண்ணி அதிகமாக இருந்த கட்டணத்தை வந்து உடனே ரீஃபண்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, இதில் அப்படி எல்லாத்துலையும் போன, நீங்கள் போன ஆகஸ்ட் 15 பார்த்தீங்கன்னா 142 பேருந்து வந்து சென்னை டு கோயம்புத்தூர் இது பண்ணுது, அதில் 3 பேருந்து வந்து கட்டணம் அதிகமாக இருந்தது. நம்ம சங்க நிர்ணயத்தை கட்டணம், ஓகே, நீ ஆம்படி பேருந்துகளுக்கு கட்டணமே கிடையாது, நிர்ணயம் கிடையாது, ஒப்பந்த ஊர்தி தான். இருந்தாலும் சங்கம் வந்து கட்ட போயிருவாங்க, நாங்கள் ஒரு கட்டணம் அமௌண்ட் வச்சுருக்கோம், அதிகபட்சம் கட்டணம் வைக்கிறோம். அதை மீறுபவங்களுக்கு வந்து
வந்து ரீஃபண்ட் பண்ணி அமைச்சரை அவங்க ஆய்வு பண்ணி ரீஃபண்ட் நிறைய பேர் பண்ணி கொடுத்தாங்க. அதே மீறி பண்ணுறவங்களை வந்து நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தினா அரசு வந்து நடவடிக்கை எடுத்து இது பண்ணுறாங்க. ஓகே சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஃபெசிலிட்டிஸ் பஸ்ஸுக்குள்ளே இருக்கான்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஒரு க்வெஷ்சன் மார்க்காக தான் இருக்குது. ஒரு அமௌண்ட்டு போடுறோம், அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம சொகுசாக உட்காந்து போகிறோமா, நம்ம நீட்டி நிமித்தி படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா சில பஸ்ஸில் இருக்குது சில பஸ்ஸில் இல்லை, அது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அது மாதிரி இன்றைக்கி வந்து நீங்கள் அது இது சொல்கிற மாதிரி கொஞ்சம் பல இடங்களுக்கு பிஃபோர் அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து நீங்கள் ஆம்னி பேருந்து நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருடத்துக்கு குறைவான பேருந்துகளே இங்கே கிடையாது. இன்றைக்கி உள்ள போட்டியில் வந்து இப்போ நீங்கள் ஆப்பில் புக் பண்ணும்போது பயணிகள்கிட்ட வந்து வண்டி குவாலிட்டி செக் பண்ணுறாங்க, டைமிங்க்கு செக் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து சர்வீசஸ்ஸு, டிரைவரு, ஸ்டாஃபுடைய ஒரு ஒரு ரேட்டிங் இருக்குது, அந்த ரேட்டிங்கை பேஸ் பண்ணி தான் பயணிகளே புக் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து அஃப்சல் அந்த இது சொல்லியிருக்காரு, அஃப்சல் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த கட்டண உயர்வு எதுக்காக நடக்குதுன்னா ஃபியூவல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, டோல் கட்டண உயர்வு, அதுக்கப்புறம் கோவிட்னால அதில் இருக்க லாஸ் சரிப்படுறதுக்காக தான் வந்து இதை நாங்கள் வந்து ஏற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு. இல்லை நாங்கள் கட்டண உயர்வு எதுவும் இப்போ உயர்த்தலை சார், ஆல்ரெடி உள்ள கட்டண உயர்வு தான். இப்போ வந்து இப்போ செப்டம்பர் 27 போக்குவரத்து அமைச்சர் அவங்க வந்து ஆம்னி பேருந்து உரிமையெல்லாம் கூட்டம் ஒரு கலந்தாய்வு கூட்டம் வச்சாங்க. அந்த கூட்டத்தில் வந்து ஆணையர் அவங்க இருந்தாங்க, அதில் வந்து நிறைய ரூட்டு எல்லாம் நாங்கள் எங்கள் பிரச்சனைலாம் சொன்னோம், என்ன காஸ்டிங் வரும் என்னென்ன சொன்ன பின்னாடி ஆணையரும் அமைச்சர் அவர்களும் என்ன சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் கட்டணத்தை பயணிகள் பாதிக்காமல் குறைக்கலாம்னு சொன்னாங்க. சரி சார், நாங்கள் ஆடிட்டு டீம் கூட ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு தான் அந்த கட்டணத்தை வந்து 10%-22% வர இப்போ குறைச்சிருக்கோம். அப்படியா? நாங்கள் பார்த்த ஒரு சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கோயம்புத்தூரில் 2050 ரூபா வந்திருக்கு சார். இல்லை அது அதிகபட்ச கட்டணம். இப்போ வந்து அந்த கட்டணம் என்ன பண்ணியிருக்கோம்னா 1,815 அதிகபட்ச கட்டணம். ஒரு இதில் மினிமம் ஃபேரே 2,050 ரூபான்னு போட்டிருக்கு, மேக்ஸிமம் ஃபேர் 3,310 ரூபான்னு வந்துருக்கு சார். இல்லை இல்லை அது வந்து நான் ஏசி சீட்டுக்கு வந்து நேற்று வந்து நாங்கள் போக்குவரத்து ஆணையர் அவர்கள்ட்ட கொடுத்த காப்பியின்படி வந்து அதிகபட்ச சென்னை டு கோயம்புத்தூர் வந்து நான் ஏசி சீட்டு வந்து 1,815, இதுக்கு முன்னாடி வந்து 2,050 இருந்தது. இப்போ வந்து அமைச்சர் அவங்க கேட்டுக்கொண்டதன் பேரில் வந்து நாங்கள் வந்து குறைச்சி எங்களால் என்ன மினிமைஸ் பண்ண முடியுமோ, காஸ்டிங் ஓட்ட முடியுமோ, அதனால 1,815 பண்ணியிருக்கோம். இதில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வால்வோ மல்டி ஆக்சல் ஸ்லீப்பர்ஸு அது மாதிரி இந்த பென்ஸு அது மாதிரி வாகனங்களுக்கு வந்து அதிகபட்சம் வந்து 3,025 ரூபா. ஓகே. அந்த வாகனம் வந்து கிட்டத்தட்ட 1,70,00,000 சார். நீங்கள் வட்டியே ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள், 1 கோடி, அதுக்கு செலவே டபுளாக வரும். ஸோ அந்த வண்டிக்கு ஏற்ற அமௌண்ட் தான். ஆமாம், வண்டிக்கிட்டே 40 லட்சத்துக்கு ஒரு வாகனம் இருக்குது. ஓகே. அது நான் ஏசி சீட்டு, அதுக்கு வந்து அதிகபட்ச கட்டணம் வந்து 1,815. அதே மாதிரி நான் ஏசி ஸ்லீப்பர், அடுத்தது ஏசி ஸ்லீப்பர், ஏசி சீட்டு வந்து இதில் வந்து ஒரு 5-10% தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மீதி தான் பொதுமக்கள் பணம் தான். நம்ம பொதுத்துறை வங்கிகள்லேருந்து கடனாப்பட்டு தான் நாங்கள் இயக்குறோம், கடன் தவணை கட்டணம் இது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. இந்த கோவிட்னால எங்களை வண்டி வாகனங்கள்லாம் பொறுத்தவரை இப்போ ஆல்ரெடி ஒரு வாகனத்தில் வந்து 10 லட்சம் கடந்துச்சுன்னா அப்படியே டபுள் ஆயிடுச்சு, 20 லட்சம் ஆயிடுச்சு. ஏன்னா கடந்த 20 மாதங்களாக தொழில் சரியாக நடக்கலை. இப்போ நான் எக்ஸாம்பிள், நான் ஒரு 10 வண்டி வச்சுருக்கேன்னா இப்போ ஒரு 4 வாகனம் தான் இயக்குகிறேன், இன்னும் ஒரு 6 வாகனம் எடுக்க முடியலை, நீ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கணும், அதெல்லாம் நிறைய இஷ்யூ இருக்குது. இந்த ஆம்னி பெரும் தொழில் வந்து நீங்கள் லாபகரமாக யாருமே பண்ணலை. பெரிய இப்போ உங்களுக்கு தெரியும், பெரிய இப்போ நீங்கள் ஆம்னி பேருந்தை பொறுத்தவரை பிஃபோர் கோவிட்டுக்கு முன்னாடி 4,000 பேருந்துகள் இருந்தது, இப்போ ஒரு 1,500 பேருந்துகள் தான் நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அரசு 22,000 பேருந்துகளுக்கு அரசு வந்து பண்டிகை காலத்தில் அதிகமாக படுத்த போகிறாங்க. இந்த அரசு பேருந்து பேருந்துகள்லாம் தேவையான அளவு பண்ணுறாங்க. சரி, இப்போ ஆம்னி பஸ் வந்து எப்படி எங்கேன்னு நம்மளால தெரியும், ஆனால் அதில் மெயின்டெனன்ஸு அவங்க டிரைவர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் தரும், பட் அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு சார்ஜ் இருக்கும்ல சார், இவ்வளோ கை காசு போடுறோம், இந்த நீங்கள் போயிட்டு வர டிராவல் சார்ஜஸ் இதெல்லாம் இருந்து தாண்டி தான் எங்களுக்கு கையில் ஒரு அமௌண்ட் நிற்கும்ல, அதை பற்றி. சாலை வரி இப்போ 2 சாலை வரி இருக்குது தான், ஒரு வாகனம் இயக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து சாலை வரி கட்டிட்டு தான் இயக்கிறோம், அது ஒரு சாலை வரி. இப்போ 3 டோல்கேட்டு, இப்போ நீ சென்னை டு எக்ஸாம்பிள் மதுரை போகிறோன்னா 2,000 ரூபா சாலை வரி வருது. நாங்கள் ஆல்ரெடி கட்டின சாலை வரி தமிழக அரசுக்கு சாலை வரி 2,000 ரூபா கட்டுறோம், ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வாகனைக்கு 4,000 ரூபா சாலை வரி வருது. ரோட் டாக்ஸே அவ்வளோ கட்டுறோம். ஆ, அப்புறம் ப்ளஸ் வந்து இது டீசல், டீசலுங்கிறது சென்னை டு நீங்கள் ஒரு மதுரை போகிறேன்னு வச்சுங்களேன், ஒரு ஏசி ஸ்லீப்பர் வண்டி போனால் மினிமம் ஆவரேஜாக ஒரு 130-150 லிட்டர் வண்டிக்கு ஏற்ற மாதிரி டீசல், அது ஒரு கட்டணம் வந்தது. அப்புறம் டிரைவர், 2 டிரைவர் கொடுக்குறோம், அவங்களுக்கு ஒரு கிளீனர் வைக்கிறோம், அப்புறம் அட்டண்டரு, அப்புறம் வாகன தேய்மானம், டயரு இதெல்லாம் நீ கிட்டத்தட்ட ஒரு வாகனத்தை வந்து நீங்கள் இயக்கி ஆவரேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெரிய லாபம் இருக்குதே ரொம்ப ரேரு. எவ்வளோ சார் அமௌண்ட் ஆகும் அந்த ஒரு வாகனத்தை ஒரு கம்ப்ளீட்டாக இந்த சார்ஜஸ்லாம் ஆட் பண்ணால் எவ்வளோ இருக்கும்? நீ சென்னை டு மதுரை ஒரு வாகனத்தை இயக்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு எல்லாம் நீ கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிட்டத்தட்ட ஒரு 22,000 வந்துடும். 22,000 போக மீதி வரதெல்லாம் வந்து கம்பெனிக்கு, அந்த கம்பெனி எப்படி வரும் நீங்கள் சொல்லுங்கள்,
அப் அண்ட் டவுனே அந்த இல்லை நான் அப்போ அப்போ மட்டும் ஒரு ஒரு சைடு தான் சொல்கிறேன். ஓகே ஒரு சைடு ஒரு நாளைக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப் தானே ஓட்டுறோம். இப்போ நைட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நைட்டு மட்டும்தான் ஓட்டுறோம். விழா காலங்களில் பயணிகள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம டபுளாக யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் நான் விழா காலம்னா இப்போ என்னதுன்னா டபுள் பகல் நாங்கள் வந்து வண்டி காலியாக வரும். புரியுது புரியுது. என் வண்டி நேற்று ஒன்று இங்கேருந்து போச்சு, காரைக்குடி போனது. இன்றைக்கி வந்து இங்கே பயணிகள் அதிகமாக இருக்கிறதுனால அங்கேருந்து காலியாக வரும். அங்கிருந்து பயணிகள் யாரும் வரப்போவதில்லை. புரியுது. அந்த செலவு டீசல் டோல்கேட்டு டிரைவர் பண்ணாலும் நான் கொடுத்தானே ஆனேன்.